வணக்கம் அண்ட் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இந்த வீடியோல நம்ம நீளமான அடர்த்தியான தலைமுடி பெறக்கூடிய ஒரு மேஜிக்கல் ரெமெடி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பல்லாண்டு வாழ்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. புத்தமுதிய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைமுடி கொட்டுறது நின்னா கூட நிறைய பேருக்கு அடர்த்தியா வளரவே வளராது. நிறைய பேருக்கு அப்படியே ஒல்லியான தலைமுடி தான் இருக்கும். நிறைய பேருக்கு டைஃபாய்டு, மஞ்சக்காமல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால தலைமுடி கொட்டிருக்கும். அவங்க எல்லாருமே நான் வீடியோ சொல்லப்பற விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். முதல் பொருள் என்னன்னா செம்பருத்தி பூ பொடி. நம்ம வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம், இல்லனா கடைகள்ல நீங்க ரெடிமேட் பேக் கூட வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடைகள்ல செம்பருத்தி பூ கேட்டு வாங்கிக்கோங்க. ரெண்டாவது நெல்லிக்காய் பொடி. இதுவும் அதே மாதிரிதான், நீங்க வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகேதான், நீங்க கடைகளையும் வாங்கிக்கலாம். மூணாவது கருவேப்பிலை பொடி. இதை நீங்க வீட்லயே ஈஸியா தயார் பண்ணிடலாம். நல்ல வெயில்ல காய வச்சு நல்ல பவுடர் ஆக்கிட்டு வச்சுக்கோங்க. நாலாவது வெந்தய பொடி. நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய வெந்தய பொடியே போதுமானதுதான். அஞ்சாவது கற்றாழை. கற்றாழையில இருக்கக்கூடிய ஜெல்ல எடுத்துக்கிட்டு அதை மிக்சில அரைச்சிட்டு லிக்விடா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த மேஜிக்கல் ரெமெடி எப்படி செய்யலாங்கிறது பாக்கலாம். 100 கிராம் செம்பருத்தி பூ பொடினா அதே அளவு 100 கிராம் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க. மூணாவதா கருவேப்பிலை பொடியும் அதே அளவு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்படி செம்பருத்தி, நெல்லிக்காய், கருவேப்பிலை மூணுமே 100-100 கிராம் அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கேத்த மாதிரி 50 கிராம் அளவு வெந்தய பொடி எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க மொத்தமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா 350 கிராம் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 கிலோ 1/4 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி ரேஞ்ச்ல கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த பவுடரை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுனா, இந்த பவுடர்ல ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீளமான முடி உள்ளவங்க கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட இந்த கற்றாழை லிக்விட் சொன்னேன் இல்லையா, அதை நீங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே திக்கா கட்டியா இருந்துச்சுன்னா கற்றாழை சாறை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி கற்றாழை சாறு வேற இல்லனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை மிக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்க மிக்ஸியில கூட போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்க நல்லா உங்க மண்டபில அப்ளை பண்ணணும். தலைமுடியோட முன் பகுதி, பின் பகுதி, சைட்ல இருந்து எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா விரல விட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் எவ்வளவு இருக்குதோ அதை நீங்க முடியில அப்ளை பண்ணிடலாம். கடைசி முடியோட நுனிக்காமலையும் அப்ளை பண்ணிருங்க. இப்படி அப்ளை பண்ணிட்டு நல்லா சுத்தி ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. இத பண்ணிட்டு ஒரு 20-30 நிமிஷம் அப்படி விட்டுரலாம். இத அப்படி விடும்போது நல்லா திக்கா காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எப்போதும் போல நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருங்க. முடிஞ்ச அளவு சேக்காய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இப்படி நீங்க தலையை வாஷ் பண்ணிட்டாலே போதும். இதை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு வாங்க. ஒரு 4 செட்டிங்ல உங்களுடைய தலைமுடி ரொம்ப திக்கா அடர்த்தியா வளர ஆரம்பிச்சிடும். முடி கொட்டுற பிரச்சனை சுத்தமா இருக்காது. அதுவும் முடி நல்லா திக்கா கருமையா வளரும். இந்த மேஜிக்கல் ரெமெடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி தலைமுடி அடர்த்தியா வரக்கூடிய நிறைய டிப்ஸ் எல்லாம் என்னுடைய சேனல்ல இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறதும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நம்மளுடைய புது சேனல் கேர்ள்ஸ் ஒன்லி டிப்ஸ், அதையும் போய் பாருங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.